நாலாவது முறையா நேத்து இந்திய மக்கள் கிட்ட பேசின மோடி மே மூணாம் தேதி வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கப்படும் தெரிவிச்சிருந்தாரு கூடவே ஏப்ரல் இருபது வரை கெடுபடியா இருக்கும் ஆனா ஏப்ரல் இருபதுக்கு அப்புறமா சில பேருக்கு மட்டும் சில தளர்வுகள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை மத்திய உள்துறை அமைச்சகம் இப்ப வெளியிட்டிருக்காங்க சோ ஏப்ரல் இருபதுக்கு அப்புறமா எதெல்லாம் இயங்கலாம் அப்படிங்கற ஒரு புதிய அறிவிப்பை இப்ப வெளியிட்டிருக்காங்க பிளம்பர் எலக்ட்ரீசியன்ஸ் மெக்கானிக்ஸ் இந்த வேலைகள்லாம் தொடர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் விவசாயம் தோட்ட வேலைகள் பண்ணை வேலைகள்ல விளை பொருள்களோட கொள்முதலுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க மாநில வாரியா மாவட்ட வாரியா பொதுமக்களோட போக்குவரத்துக்கான தடை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு நாள் வேலை திட்டம் தொடரலாம் விவசாயம் சார்ந்த இயந்திர நிறுவனங்கள் பழுது நீக்கும் நிறுவனங்கள் செயல்படலாம் அப்படின்னு அனுமதிச்சிருக்காங்க ஏப்ரல் இருபதுக்கு அப்புறமா நகரங்களுக்கு வெளியில உள்ள தொழிற்சாலைகளும் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Theatre, shopping complex, malls, government meeting. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கோவில் சர்ச் மசூதி இங்கெல்லாம் பொதுமக்கள் கூடுறத தொடர்ந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது கூட்டங்களுக்கும் தொடர்ச்சியா தடை விதிச்சிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்ல உள்ள ஆலைகள் ஏற்றுமதி தொடர்பான கம்பெனிஸ்லாம் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு அப்புறமா செயல்பட தொடங்கலான்னு அறிவிப்புவதற்கு ஆனா நாடு முழுக்க வெளியே போகும் போதும் சோஷியல் போதும் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி மாஸ்க் போடுறத கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மளிகை அண்ட் காய்கறி பழக்கடைகள் பால் இறைச்சி கடைகள் இதெல்லாம் இயங்கலாம் அப்படின்னு அனுமதிச்சிருக்காங்க இதெல்லாம் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள முடக்கப்பட்ட பகுதிகளுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிருக்காங்க சரக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு சிறப்பு சலுகையா ஒரு வண்டிக்கு ரெண்டு டிரைவரையும் ஒரு உதவியாளர் நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அதிகமா இருக்கிற பட்சத்துல ஒரு டிரைவருக்கு இன்னொரு டிரைவர் ஹெல்ப் பண்ணலாம் பொதுமக்கள் அதிகம் கூட கூடிய பகுதிகளுக்கு தடை மூணாம் தேதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி ரெட் ஆரஞ்ச் எல்லோ அப்படின்னு நிரவாரிய பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய பகுதிகளில் அந்தந்த மாநிலங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நோய் தொற்றோட தீவிரத்தை பொறுத்து இந்த தடைகள் தளர்க்கப்படலாம் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்க கூடிய இந்த தளர்வுகள் பத்தின விளக்கம் மாநில மாவட்ட வாரியா திரும்பவும் விளக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கெடுபிடிகள் ஜாஸ்தியா தான் இருக்கும் கடந்த இருபத்தி ஒரு நாள் இருந்த ஊரடங்குல என்னென்ன விஷயங்களை மக்கள் கடைபிடிச்சாங்களோ அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஆரஞ்ச் எல்லோ அப்படின்னு நோய் தொற்று குறைவா இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த தளர்வுகள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் இப்ப வந்துட்டு இருக்கு தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இப்ப முகக்கவசமும் அவசியமான ஒன்னா இருக்கு வெளியில போகும்போது மறக்காம முகக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க கொரோனா வைரஸ் பத்தினேன் இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க